தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க தன்னார்வலர்களை கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சிறப்பு துவா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய நிகழ்ச்சியில் பிரார்த்தனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொடர்ந்து உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க தன்னார்வலர்களை கொண்ட குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் எல்லா மதங்களுக்கும் ஒரே தான் அந்த ஆண்டவனை நீங்கள் ஆயிரம் பேர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லா மக்களுக்கும் ஆண்டவன் ஒருவன்தான் கடவுள் ஒருவன்தான் அந்த பிரார்த்தனை சாராம் செய்துதான் மழையே வரக்கூடாது என்று எங்களால் கேட்க முடியாது இல்லாமல்ல இறைவனே இந்த மழையினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் என்று நாங்கள் துவா கேட்கிறோம் கேட்டோம்